Hi dear friends, welcome to my channel Mom's Magic. இன்னைக்கு நம்ம சட்னி செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம் சப்போஸ் இல்லனா நீங்க ஒரு 4-5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்படி நீள நீளமா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 4-5 பல்லு பூண்டு, ஒரு அரை சைஸ் அரை லெமன் சைஸ் ஒரு புளி, அப்புறம் 4-5 வத்தல். அப்புறம் இது வந்து நான் கல் உப்பு எடுத்துர்க்கேன். சப்போஸ் நார்மல் உப்பு வேணும்னா நீங்க நார்மல் உப்பு கூட எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், இது வந்து இல தாளிக்கிறதுக்கு. இது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை இலை. இப்போ நம்ம இது வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி எல்லாமே சேர்த்து பச்சையாவே அரைக்க போறோம். ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊதி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது கேஸில் ஒரு பாத்திரம் வச்சு, பாத்திரத்தில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கார சட்னிங்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும், குழந்தைங்களையும் நல்லா சாப்பிடுவாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டும் போட்டு தாளிச்சிட்டு, கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சா? இப்போது இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை இந்த சட்னி, அது பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கோம். அது இப்போது பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது ஒரு 5-7 நிமிஷம் போல் ஆயிருக்கு, லைட்டாக சுண்டி வந்திருக்கு. கொஞ்சம் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாத்திரத்தை அப்படியே ஓப்பனாக வச்சா கொஞ்சம் வெளியே தெளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் மூடி வைக்கிறோம். இப்போது ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு, பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லா வகையான தோசை இட்லி கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை ட்ராவலிங் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது 2 நாள் ஆனாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.